நண்பர்களே, இது உங்கள் தமிழ்ஸ்டா, நான் உங்கள் பாலமுருகன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர பர்சனல் காலை வந்து மற்றவங்க அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃபோனை வந்து கீழே கூட வைக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு வர பர்சனல் கால் மட்டும்தான், நம்ம எந்தெந்த கால் நம்ம வந்து மற்றவங்க அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த வந்து மொத்த காலையும் வந்து நம்ம லாக் பண்ணி வைக்க முடியும். லாக் பண்ணி வச்சுட்டு வரப்போகிற ஃபோனுக்கு வந்து நம்ம ஒரு பேட்டன் லாக்கோ இல்லை நம்பர் லாக்கோ போட்டு வச்சுட்டு அந்த லாக்கை போட்டால் மட்டுமே அந்த கால் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் யூடியூப் தமிழ் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா, இப்போவே கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா செக்யூர் இன்கமிங் கால் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு செக்யூர் இன்கமிங் கால் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட்டை பாருங்கள், இதுதான் அது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோக்கில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட என்டர் ப்ரெசஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் உள்ள இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். இது வந்து க்ரீன் கலரில் இருந்தால் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து வேலை செய்யும். இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி க்ரீன் கலரில் வர மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், செக்யூரிட்டி டைப் பண்ணிருக்கோம் ஃபஸ்ட் ஆப்ஷனு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து கால் வந்தால் லாக் பண்ணுறது வந்து பேட்டனா இல்லை பின்னா பாஸ்வேர்டான்னு கேட்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேட்டன் லாக் கொடுக்குறேன். பேட்டன் லாக் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும், ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு செக் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஃபோட்டோஸ் வேணும்னா அந்த லாக் அந்த பேட்டனுக்கு பின்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் இமேஜ் வேணும்னா கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு இமேஜை நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ சைஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ப்ளூ பண்ணுறதா இருந்தாலும் அந்த இமேஜை ப்ளூ பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவைன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே ப்ளூ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம மேலே வந்து பேட்டர்ன் லாக் கொடுத்துருக்கோம். அந்த பேட்டர்ன் லாக் வந்து கொடுத்து நீங்கள் என்ன பேட்டர்ன் போட போகிறீங்களோ அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட பேட்டர்ன் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கீழே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல் காண்டாக்ட்னு கொடுத்துருக்கு. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர எல்லா இன்கமிங் கால் உங்கள் மொபைலில் உள்ள எல்லா உங்களோட காண்டாக்ட் நம்பர்லேருந்து ஃபோன் வந்தாலும் எல்லாமே லாக் பண்ணுற மாதிரி, வேறு யாரும் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு பேட்டர்ன் போட்டிருக்கோம்ல, அந்த பேட்டர்ன் வந்து வரா மாதிரி. இது வந்து ஆல் காண்டாக்ட், மொத்தம் உங்களுக்கு வர ஃபோன் எல்லாமே வந்து லாக்கில் வரும், நீங்கள் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் அந்த பேட்டர்ன் போட்டு. அடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் காண்டாக்ட்னு கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் அந்த செலக்ட் காண்டாக்ட்ன்ற மேலே வந்து டச் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள காண்டாக்ட் எல்லாமே இதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காண்டாக்ட் மட்டும் நீங்கள் மற்றவங்க அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காண்டாக்ட்டுக்கு வந்து கீழே இங்கே அந்த நேமுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நம்பர்லாம் வந்து மற்றவங்க அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இதில் டிக் பண்ணிவிட்டு கீழே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண நம்பர்ஸ்லேருந்து எந்த நம்பர் வந்து உங்களுக்கு கால் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போட்ட பேட்டர்ன் லாக் தான் கேட்கும். ஃபோன் வரும், ரிங் அடிக்கும், ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் காட்டும், அவங்க நேமும் காட்டும். நீங்கள் அந்த பேட்டர்னை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வர ஃபோன் காலை வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் தமிழ் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.